ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூருக்கு ஒரு முறை சென்று வரவும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலை சென்று வர வேண்டும். அதே போன்று இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் திருவரங்கம் சென்று வர வேண்டும். அல்லது ஆருத்ரா தரிசனம் வந்து மார்கழி மாதம் இருக்கும், இது வடலூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஒரு கணக்கு இருக்கு. சரி, ஒரு கடகராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு தைப்பூசம் என்று வடலூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வர வேண்டும். அதே வந்து முதல்ல சொன்னது வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் வந்து என்னன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றாலும் யாருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். கடகராசிக்காரர்கள் எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு இதுதான், ஒரு கருத்து தான். தைப்பூசம் அன்னைக்கு அவர்கள் வடலூர் சென்று வர வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசி மாதம் மாசி மகம் சொல்லுவார்கள், ரொம்ப விசேஷமானது,